நான் அறிவிச்சிட்டேன். அவங்க வந்து மெயினாக அரசியல் பிரச்சாரத்துக்கு வர்றாங்க, நாங்கள் பொதுக்குழு நடத்துகிறோம், நீ தேர்தல் பரபரப்பு வந்துருச்சு, இனிமேல் நாங்கள் இந்த நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், நான் 6ஆம் தேதி அன்று எங்கள் போராட்டம் கிடையாதுன்னு ஏற்கனவே அறிவிச்சிட்டேன். வாய்ப்பு இருக்கும்போது உங்களுக்கு உடனடியாக தகவல் சொல்கிறேன். 2016 அக்டோபர் 17-18 நாட்கள் 2 நாட்களும் மத்திய அரசு காவிரி பிரச்சனையில் செய்த துரோகத்தை கண்டித்து, குறிப்பாக உச்சநீதிமன்றம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லியும் அமைக்க முடியாது என்ற நிலைப்பாட்டை மேற்கொண்ட இந்தியாவின் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களினுடைய தமிழ்நாட்டுக்கு செய்யும் துரோகத்தை கண்டித்து ரயில் மறியல் போராட்டத்தை அறிவித்திருந்தோம். அந்த போராட்டத்தில் நானும் தோழர்களும் கலந்து கொண்டோம். எழும்பூர் ரயில்வே நிலையத்தில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்ற போது வாரணாசி ராமேஸ்வரம் ரயிலை நாங்கள் மறித்தோம். ஏனென்றால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசி நாடாளுமன்ற தொகுதியிலும் வெற்றி பெற்றார். ஆகவேதான் வாரணாசி ராமேஸ்வரம் அந்த துரித தொடர் வண்டியை நாங்கள் மறித்தோம், மறித்து கைது செய்யப்பட்டோம். அந்த நடவடிக்கைக்கான வழக்கு தொடரப்பட்டு இன்றைக்கு நீதிமன்றத்தில் 14வது மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நான் ஆஜரானேன். 25ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் முதலில் சொன்ன விதத்தில், நடுவர் மன்றம் கூறிய விதத்தில் மேலாண்மை வாரியம் அமைக்கப்படவில்லை. ஆகவே தமிழகத்துக்கு நீதி கிடைக்கவில்லை என்பதோடு மேகதாட்டு அணையை கட்டுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் நரேந்திர மோடி அரசு செய்துவிட்டதால் தான் தமிழகத்துக்கு ஹைட்ரோ கார்பன் திட்டம் கொண்டு வந்து காவிரி தீரத்தை பாழாக்குதலும், மேகதாட்டு அணையை கட்டி காவிரி மேட்டூருக்கு தண்ணீரை வரவிடாமல் செய்து பஞ்சப்பிரதேசமாக்குவதும், இதனை பயன்படுத்தி பின்னால் நிலங்களை 25 லட்சம் ஏக்கரை குறைந்த விலைக்கு அதானி அம்பானி போன்ற கம்பெனிகள் வேதாந்தா குழுமம் வாங்குவதற்கும், இதுபோல நீட் தேர்வை கொண்டு வந்து நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்கால முன்னேற்றத்தை தடை செய்ததும், சமூக நீதிக்கு கொள்ளி வைக்கிற விதத்தில் முற்பட்ட சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு என்று தேர்தலை மனதிலே கருதி செய்ததையும், முல்லைப்பெரியார் அணையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்தும் கூட பென்னிக்குய் அணை வலுவாக இருக்கிறது, புதிய அணை தேவையில்லை என்று கூறியும் கேரள அரசு, நாங்கள் கேரளத்தில் புதிதாக ஒரு அணை கட்டப் போகிறோம், அணை கட்டிவிட்டு பென்னிக்குய் அணையை உடைத்து விடுவோம் என்று பகிரங்கமாக அறிவித்த பின்னரும் அங்கே அதற்கான ஆய்வறிக்கை சமர்ப்பிக்குமாறு மத்திய அரசு கேட்டதும், இது திட்டமிட்டு தமிழகத்தினுடைய வாழ்வை அழிக்கின்ற வேலை என்ற காரணத்தால் தான் கஜா புயலில் 89 பேர் இறந்ததற்கு ஒரு வார்த்தை அனுதாபம் வருத்தம் தெரிவிக்காத பிரதமர் மோடி அவர்கள் 25 லட்சம் ஏக்கர் மொத்தத்தில் பெரிய பாதிப்பு ஏற்படக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் கூட அவர் வந்து பார்வையிடாததும், இப்படிப்பட்ட நீட்டினோ திட்டத்தை கொண்டு வந்து பென்னிக்குய் அணை இடுக்கி அணை இடிபடுகின்ற ஒரு பேராபத்தை ஏற்படுத்த முயல்வதும், அணு உலை பூங்காக்கள் அமைப்பதும், தமிழக மீனவர்களுக்கு எந்த பாதுகாப்புமின்றி சிங்கள கடற்படை அடித்து உதைத்து இழுத்து கொண்டு போய் அங்கே சிறையில் அடைப்பது, அதாவது வருடக்கணக்கில் சிறை, 70 லட்சம் அபராதம் என்ற நிலையில் அதை தடுக்க முயலாததும், இவை எல்லாவற்றையும் சேர்த்துத்தான் பிரதமர் மோடி அவர்கள் எப்பொழுது தமிழ்நாட்டுக்கு அரசு நிகழ்ச்சிகளுக்கு வந்தாலும் கருப்பு கொடி காட்டுவேன், என் தலைமையில் மதிமுக கருப்பு கொடி காட்டும் என்று தஞ்சை ஜில்லாவில் நொறுங்கி கிடந்த தென்னந்தோப்பிலே 1000கணக்கான மக்கள் சூழ்ந்திருக்க நான் அறிவித்தேன். அறிவித்தபடி நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். இப்பொழுது அரசியல் கட்சி நிகழ்ச்சிக்கு வருகிறார், நாங்கள் எதிர்ப்பு காட்டப் போவதில்லை. ஆனால் அவர்கள் வன்முறையில் ஈடுபடுகிற விதத்திலே காவல் கிணறிலும் ஈடுபட்டார்கள், திண்டுக்கல்லிலும் ஈடுபட்டார்கள், தொலைக்காட்சிகளெல்லாம் காட்டின,
அழுகிய முட்டைகளை வலிய தக்காளிகளை வீசினார்கள், கொடிகளை பிடுங்கி எறிந்தார்கள். நாங்கள் ரொம்ப கட்டுப்பாடாக அமைதியாக இருந்து வருகிறோம். இந்த நிலையில் எனக்கு மிகுந்த கவலை அளிப்பது என்னவென்றால், நான் மதிக்கிற பத்திரிகைகள் எல்லா பத்திரிகைகளும் மதிக்கிறேன். தினமலர் பத்திரிகைக்கு என்றைக்கு நான் ஒரு வார்த்தை கண்டனம் கூட தெரிவித்த சங்குலையில் எழுதியது இல்லை. அவர்கள் கருத்துப்படம் போட்டு கேலி செய்தால் நான் அதை ரசித்துக் கொள்வேன், எனக்கு ஒன்று தனிப்பட்ட வருத்தம் கிடையாது. ஆனால் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் ஆசிரியர் மனமிகு வீரமணி அவர்களை குறிப்பிட்டு சொல்லி, யாராவது ஒரு நினைத்தால் உயிரை முடித்து விடலாம், ஏன் முடிக்க முடியாது, மணியாச்சி ஜங்ஷனிலே ஆஸ்துரை சுட்டுக் கொல்லப்படவில்லையா என்பதையெல்லாம் சொல்லி ஒரு கட்டுரை வெளிவந்திருக்கிறது நினைப்பிலே இது மிக கடுமையான கண்டனத்துக்குரியது. சட்டபூர்வமாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டியது. அண்ணன் வீரமணி சொன்னார், அப்படி என் உயிர் போனால் போகட்டும் என்று சொன்னார். 58 முறை அவர் மொத்தத்தில் கைதாகி இருக்கிறார். அண்ணன் வீரமணி அவர்கள் மிசா கைதியாக ஓராண்டு காலம் சிறையில் இருந்திருக்கிறார். ஆகவே திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் தனிப்பட்ட நபர் என்று கருத வேண்டாம். திராவிடர் கழகத்தின் ஈட்டி கருப்பு ஈட்டி முனைகளாக இருப்பவர்கள் மட்டுமல்ல, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆக கோடிக்கணக்கானவர்கள். ஆக வீரமணி அவர்கள் தனி நபர் என்று கருதிவிட வேண்டாம். இதை இப்படிப்பட்ட செய்தியை தவிர்க்க வேண்டிய ஒரு ஏடு, ஒரு கொலைவெறியை மூட்டுகிற விதத்தில், ஒருவருடைய உயிருக்கே உலை வைப்போம் என்ற விதத்திலே அந்த செய்தியை வெளியிட்டதற்கு வருத்தம் தெரிவிப்பதுதான் பத்திரிகை தர்மம். இதை நான் எதிர்பார்க்கிறேன். அதே நேரத்தில் அண்ணன் வீரமணி அவர்களுக்கு காவல் அரணாக திமுக தோழர்களும் நிற்பார்கள், மறுமலர்ச்சி திமுக தோழர்களும் நிற்பார்கள். இன்றைக்கு திராவிட இயக்கத்தையே எப்படியா அழிக்க வேண்டும் என்று இந்துத்வா சக்திகள், சனாதன சக்திகள், சங் பரிவார் அமைப்புகள் திட்டமிட்டு அவர்கள் தமிழகத்தை மட்டுமல்ல இந்தியாவினுடைய மதச்சார்பின்மையையே அழித்து ஒழிக்கின்ற அந்த திட்டத்தோடு, இந்தி இந்து இந்து ராஷ்டிரா என்ற திட்டத்தோடு வருவதனால்தான் திராவிட இயக்கத்தை பாதுகாக்க பெரியார், அண்ணா, நாயர், நடேசரார், தியாகராயர், எண்ணற்ற தியாகிகள் இரத்தமும் கண்ணீரும் சிந்தி பாதுகாத்து வந்த திராவிட இயக்கத்துக்கு ஒரு சிறு ஊரும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதால்தான் நாங்கள் தீர்க்கமாக ஆலோசித்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மதிமுகவின் வலிமையும் சேர்த்து அவர்களுக்கு ஆதரவாக நிற்பது. இது திராவிட இயக்கத்தை பாதுகாக்க வேண்டிய கால கட்டாயமும் கடமையும் இருக்கிறது என்ற அடிப்படையிலே நாங்கள் கடந்த ஆண்டு முடிவெடுத்து அதன்படி செயல்பட்டு வருகிறோம். எனவே இந்த தினமலர் பத்திரிகையினுடைய இணைப்பிலே வந்த அந்த கட்டுரைக்கு என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்வதோடு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், இந்த அறிக்கை தவறாக வந்திருக்கிறது என்று நீங்கள் வருத்தம் தெரிவிப்பதுதான் பத்திரிகை தர்மம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.